வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பர் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு இயல் 6ல காலம் உடன் வரும் அப்படிங்கிற லெசன் தான். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது டிஎன்பிசிக்கு தேவையான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாக இதோட நூல் வெளி, இந்த நூலை எழுதின ஆசிரியர், அதை பார்த்துடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பிற நூல் வெளி. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். ஸோ திருப்பூரில் இருக்கிற கன்னிவாடியில் பிறந்தவர் தான் இவர், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படிங்கிறவர். சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர், 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். ஸோ இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் இவர் தான். கன்னிவாடி குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய சிறுகதையில் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் எழுதின சிறுகதையில் ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த கதையில் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள், புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள், தமிழ் அமுதம் என்று ஒழிக்கிறது அல்லவா. ஸோ இது வந்து புணர்ச்சி எப்படி அப்படின்றது, எப்படியெல்லாம் எந்தெந்த வகை எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதால் புணர்ச்சி என்கிறோம். இந்த இதை இணைவரது தான் நிலைமொழினா. ஃபஸ்ட்டு இதில் வார்த்தை இங்கே முதல் வார்த்தை தமிழ்னு ஒரு வார்த்தை இருக்குது, இரண்டாவது அமுதம்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழ்ங்கிறது நிலைமொழி, அமுதம்ங்கிறது வருமொழி. இது ரெண்டும் புணர்றது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று உணர்ச்சி. ஸோ நிலைமொழியில் கடைசி எழுத்து, அது இந்த வார்த்தையை படித்தாலே புரியும், உயிர் ஈற்று உயிர் எழுத்து கடைசியில் இருக்கணும். இந்த லைன் இருக்குல்ல, இல்லு ப்ளஸ் லா, இல்லு லையை இல்லு ப்ளஸ் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ வந்து இது உயிர் எழுத்து, உயிர் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழியில் முதல் இருக்கிறத வார்த்தை தான் நிலைமொழின்னு சொல்லிட்டான், ரெண்டாவது இருக்கிறது வருமொழி. நிலைமொழி கடைசியில் ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அது உயிரீற்று புணர்ச்சி. இப்போ மெய்யீற்று புணர்ச்சிக்கு உங்களுக்கே தெரியும், மெய் எழுத்து ஈறு, அதாவது மெய் எழுத்து கடைசியில் இருக்கணும். மண் இன்னுன்னு இருக்குல்ல, இது மெய் எழுத்து கடைசியில் இருக்குது, அது வந்து மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு வரும். ஸோ உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வருமொழியில் மேலே பார்த்த ரெண்டுமே வந்து நிலைமொழி, இது வந்து வருமொழி. உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா உயிர் எழுத்து முதல்ல இருக்கணும். வருமொழியில் இது நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியில் உயிர் முதல்ல இருந்துச்சுன்னா அது வந்து உயிர் முதல் புணர்ச்சி. மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னா மெய் எழுத்து வருமொழியில் ஃபஸ்ட்டில் இருக்கணும். இந்த சிலைன்னு இருக்குல்ல, இது வந்து இச்சு ப்ளஸ் ஈன்னு பிரியும். அப்போ இச்சுங்கிறது வந்து மெய் எழுத்து முதல்ல வந்திருக்கு. அப்போ மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுதான் புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். ஸோ இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை நிலைமொழியாக இருந்தாலும் சரி வருமொழியாக இருந்தாலும் சரி அப்படியே இருக்கிற மாதிரியே புணர்றது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு புணர்ச்சின்னா தாய் ப்ளஸ் மொழி அப்படிங்கிறது தாய்மொழி அப்படின்னு. எந்த ஒரு வார்த்தையோ எந்த ஒரு எழுத்தோ ஆட் ஆகலை, அதனால் வந்து இது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும், தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா புதுசாக ஒரு எழுத்து தோன்றது, திரிதல்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறது, கெடுதல்னா அந்த எழுத்து இருக்கிற வேண்டிய இடத்துல அந்த எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, அதாவது எழுத்து குறையிறது தான் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் சொன்னதை தான் ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதை தோன்றல் விகாரம், அதாவது புதுசாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்களானே தெரியும், தமிழ் ப்ளஸ் தாய் அப்படின்னா தமிழ் தாய்ன்னு வரும். புதிதாக ஒரு எழுத்து இத்து அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்றியிருக்கு, அதனால் இது தோன்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலைமொழியும் வருமொழியும் இணையும்போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல். ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தாக மாறுதல் திரிதல்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். வில் ப்ளஸ் கொடி விற்கொடி அப்படின்னு வரும். ஸோ இல்லுங்கிற எழுத்து இருன்னு மாறிடுச்சு. ஸோ இதனால் இது திரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைமொழியும் வருமொழியும் இணையும்போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல். ஸோ மறைஞ்சு போனால் கெடுதல். மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி அப்படின்னா மனமகிழ்ச்சி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும், தோன்றல், திரிதல், கெடுதல். பாலாடை என்பது திரிதல் புணர்ச்சி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.